தருண்கோபி கதாநாயகர் இயக்குனர் தருண்கோபி அவர்களே, அனுகுண்ட ஆறுமுகம் அவர்களே, முருங்கைக்காய வச்சு முருங்கைக்காய சாமியாரும் ஆகியிருக்காங்க. கண்ணம் துறக்கணும் சாமியான சாமியாரும் ஆகிவிட்ட உதயகுமார் அவர்களே, சாந்தி அவர்களே எல்லாமே போயிட்டாங்க. உங்க பேர் சொல்லிட்டேன். தொகுப்பாளினி கொசு வலையிலேயே செல்ல வச்சு போட்டிருக்கேன். தொகுப்பாளினி அவர்கள் நல்லா இருக்கு. எல்லாமே கொசுவும் கடிக்காம இருக்கும். ஏன்னா பேசுறவங்க எல்லாமே பேர சொல்லி மாட்ட மாட்டேங்கிறாங்க. நீ அதிக படம் நடிக்கிறேன் 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 பேர சொல்லிடுறேன். நீ ஏன்னா அப்பா ரஜினிகாந்த் சார், நீ இவ்வளவு நடிக்கிறப்பா சொல்லுப்பா. அவன் யாரும் பயம் சொல்ல மாட்டாங்க. பெரிய பாக்குறாங்க, யாரும் சின்ன படத்துக்கு வர்றது இல்லையே. அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் இப்ப பேசிட்டு அர்த்தம் இல்லை. உண்மையிலேயே அந்த புறநகர் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கமல் கோவிந்தராஜ் கதாநாயகன் நல்லா துமந்தமன் இருந்தாலும் மத மக்கள் நல்லா ஆடுறாரு. இந்த உடம்பு வச்சுக்கிட்டு செம்மையா. ரெண்டு கதாநாயகி ஏன் வரல அப்படின்னா, அவர் ரொம்ப படுத்தியிருப்பார் போல. ஆமாம், பயங்கரமாக அது பயந்துக்கிட்டே ரெண்டு கதாநாயகி வரல போல. ஒருத்தங்க இப்போ படத்தில் தங்கப்பட்சம் படத்தில் நடித்தாங்க, அந்த கதாநாயகி அவங்க கூட நடிக்கல. இவர் பாட்டுக்கு ஜாகவா இருப்பாங்க, தமிழே தமிழே கத்திட்டு போயிடுவார். நான் காலையில் தெலுங்கு படம் ஷூட்டிங் போவேன், அங்கே போய் நமஸ்தே நமஸ்காரம்னு சொல்லுவேன். நமஸ்காரண்டி வாண்டி வாண்டி போனீங்க. எல்லாம் ஒத்துவப்பா, நமக்கெல்லாம் அதெல்லாம் இல்லைப்பா. அதுக்கான உணர்வு இல்லாமல் இருக்க வேணாம். பாவம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பாவ காய்ந்து அழுத்துன்னு எடுத்துட்டு சீனாக்காரங்க மறந்தெல்லாம் ஜாகவா இருந்த இப்போ வாடுவேன். ஜனகனமனதிநாயகமுனாங்க